இது இங்கே நண்பர் மாணவருடைய பயிற்சி எடுக்கக்கூடிய கணேஷ் ஆனந்தருடைய வீடு. இது பெங்களூரில் இந்த பெங்களூரில் வெங்கடேஸ்வரையா அறிவியல் அருங்காட்சியகத்தினுடைய பணியாளராக இருக்கார். இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுக்கான அடிப்படை சின்ன சின்ன உணவுகளை வாங்கி வச்சுருக்குறோம் எல்லாமே பாருங்கள். தனிமேல் தேர்க்க திருமணம் ஆகாதவர், அதனால் ரொம்ப அவருக்கு எளிமையாக இருக்குது அவர் நினைக்கிறார். இருந்தாலும் மனம் மாறலைன்னா எதுவும் செய்ய முடியாது. மனம் மாறலைன்னா எதுவும் செய்ய முடியும். எதுவும் செய்யும் பிரம்மச்சாரியாக இருக்கிறது ஒரு வகையில் சரிதான். ஆனால் அது நாமளும் பிரம்மச்சாரியாக இருந்தது தான். எதுலேருந்து பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரினா எதுவும் பண்ணாதவன் அது நீங்கியவன் அர்த்தம். ஆக வெறுமனே திருமணம் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் துறத்தல், எல்லாத்தையும் நீக்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி எப்படியோ சொல்லலாம். ஏதோ ஒரு காப்பி இளங்கோவர் படி தான் திருமணம் ஆகாமல் இருந்தார். நான் அவரும் உடம்பு கெட்டுப்போச்சு இல்லையா, அவர் சுத்தப்படுத்துகிறார். அது மாதிரி சுத்தப்படுத்துறது தான், அதெல்லாம் அவங்கவுங்க முடிவு இயற்கை. ஒருத்தர் திருமணம் பண்ணாததுனால உலகம் என்ன ஆகுது? ஒன்றாகப்படுறது. இப்போ நான் ஒருவன் வந்து உணவு குறைக்கிறனாலேயோ அல்லது நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைச்சிக்கிறனாலே உலகம் தெரிஞ்ச நன்மை ஒன்றும் இல்லை. நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இதெல்லாம் போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இவங்களே என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆகுங்க, பயிற்சி பண்ணுங்க, இடம் வாங்குங்க, முடிந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போங்க. இந்த இடம் இருக்கணும் பார்த்துட்டு, ஒரு காற்றோட்டம் உள்ள இடமா ஒரு ஒரு அரை ஏக்கர் மாதிரி வாங்க முடியும் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுவார் பாப்பா. சரியா?